வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளோரான் ஃபிஷ் ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் விலாக் வீடியோஸும் வரும், அண்ட் நம்ம வீடியோஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்கே ஃப்ளோரான் ஃபிஷ் ஃபார்ம் குளத்தூரில் இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஃப்ளோரான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்து, அதுவும் குளத்தூரில் போய் வாங்கணும் முடிவு பண்ணியிருந்தீங்க, நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செல்லர்கிட்ட வாங்குகிற ப்ரைஸ் வேறு மாதிரியாக இருக்கும், நீங்கள் ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்குகிற ப்ரைஸ் வேறையாக இருக்கும். ஸோ நான் வந்து செல்லர் யாரையும் வந்து இது குறிப்பிட்டு சொல்லலை, இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஒரு ப்ரீடர்கிட்ட போய் வாங்கினீங்கன்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சில ப்ரீடர்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இவரும் வந்து இந்த இன்ச்சுக்கு இத்தனை இத்தனை தான் கொடுப்பாங்க, லைக் 2 இன்ச்னா 2 இன்ச்சுக்கு மேலேனா நான் வந்து 1-2 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கீழே இருக்கிறதெல்லாம் நான் வந்து மினிமம் 30 பீஸ் போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரே ஹோம் ப்ரீட் பண்ண ஃப்ளோரான் தான் வந்து இவர் திரும்பி ப்ரீட் பண்ணி எடுக்கிறாரு. அண்ட் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் தவிர பீட்டாஸும் இருக்குது. பீட்டாஸில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ஏர், அதாவது தம்போ ஏறும்பாங்க, எலிஃபெண்ட் ஏறும்பாங்க. ஸோ இந்த பீட்டா வந்து வச்சுருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்து வெளியே வந்து ஃபார்ம் வச்சுருந்தார், அது இப்போ வெக்கேட் பண்ணிட்டு இப்போ வீட்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவரோட ஃப்ளோரான் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவரோட காண்டாக்ட் நம்பரு லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறதுனால என் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இவர் எப்படி ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கிறாரு, எவ்வளோ குட்டி வருது, இதை பற்றி ஃபுல்லாகவே பார்ப்போம். வாங்க வீடியோ குழப்பலாம். என் பேர் ராஜ்குமார், ஆர்கே ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்கேன் குளத்தூரில். என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுன்னா ஃப்ளோரானில் எல்லா வெரைட்டிஸும் பண்ணுறேன், பீட்டாலையும் எல்லா வெரைட்டிஸ் பண்ணுறேன். ஃப்ளோரானில் என்னென்ன வெரைட்டி? ஃப்ளோரானில் ரெட் ட்ராகன் இருக்குது, கேமல் இருக்குது, மேக்மா இருக்குது, கோல்டன் பேஸ் ஜிபி இருக்குது, கம்ஃபா இருக்குது. கம்ஃபா இப்போ நம்மகிட்ட இல்லை, மற்ற எல்லா பேஸும் இருக்கும். ப்ரீடிங்லாம் நீங்களே போட்டுப்போம் இல்லை? ப்ரீடிங்லாம் நம்மளே போட்டப்போ நம்மளே பேபிஸ் எடுத்துருப்போம், நம்மளே க்ரூமிங் பண்ணிப்போம். எல்லாமே மார்க்கெட்டில் வந்து பேரண்ட்டு மட்டும் மார்க்கெட்டில் எடுத்துப்போம், அதை வச்சு ப்ரீடிங் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் லைவ் வார்ம்ஸ் கொடுக்கலாம், பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி ஃபுல்லாக நான் பேலட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கெல்லாம். ஹம்பேட்னு சொல்லிட்டு எக்ஸோ ஹம்பேட், அதை மட்டும்தான் ஃபீட் பண்ணுறது ஃபுல்லாகவே ஃபார்ம் ஃபுல்லாக. அதெல்லாம் போட்டால் நல்ல நம்ம ரிசல்ட் வராது, கலர் இறங்கிடும், மீன் சேர்த்து போயிடும். அது ஹை ப்ரோட்டீன் இல்லை. டிசீஸ் எல்லாம் வந்ததுன்னா மோஸ்ட்லி டி வாமிங் பண்ணோன்னா ஃப்ளாஜில் மாத்திரை யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஸ்பாட் வந்தால் ஹீட்டர் போடுவோம். ஒயிட் பூப் வந்தால் நம்ம ஃப்ளாஜில் மாத்திரை தான், அதை விட்டால் டெட்டா சைக்கிள் மாத்திரை போடுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, டேங்க் சின்னதாக இருந்தால் ஒரு டேப்லெட் போடுவோம், டேங்க் ரொம்ப பெருசாக இருந்தால் 2 டேப்லெட்ஸ் போடுவோம். 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபீமேலுக்கு மேலே டாஃபினில் பிளாக் மார்க் வரும், இப்போ அது அடித்ததில் அது தெரியல, அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே டாஃபினில் மார்க் வரும், கீழே வந்து வென்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேலுக்கு அது இருக்க அந்த மார்க் இருக்காது, வென்ட்டு சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வென்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுதா? இப்போது 1 வீக்கில் நெக்லே பண்ணுறப்போ கீழே இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கீழே அடியில் வென்ட்டு பெருசாக இருக்கு, அதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். டாஃபின் இது வந்து டாஃபின் மேலே இருக்கிற ஃபின்ல கருப்பு மார்க் இருக்கும், அது இப்போ இல்லை. ஃபீமேலுக்கு இருக்கும் இருக்காது, சாரி மேலுக்கு இருக்காது. 2 இன்ச்சஸ்லேருந்து பார்க்கலாம், பார்ட்டிஷனில் போட்டு ஒரு 2-3 வீக்ஸில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கு ரெண்டுமே லைவ் பிளட் வார்ம்ஸ் போடுவோம், ரெண்டு பேருக்குமே வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்கு ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கு பிளட் வார்ம்ஸ் ஆரம்பிப்போம்.
அப்புறம் பேலட்ஸ் பிளேடும் சேர்த்துட்டு பேலட்ஸ் போட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பேரிங் பார்ட்டிஷன் போட்டு மேல் ஃபீமேல் போட்டு பேர் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், செக் பண்ணுவோம். இல்லைக்காட்டி ஃபீமேல் அடிக்குது மேல் அடிக்குதுன்னா இது ரெண்டுத்துமே சேஞ்ச் பண்ணி எதிர் செட் ஆகுதுன்னு கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் எடுத்து பேர் பண்ணிவிடும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 25 days ஒன்ஸ் அது லே பண்ணிகிட்டே இருக்கும். மேல் இன்ஃபர்டிலாக ஃபர்டிலாம் பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீடிங் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம அது வந்து மூணு சான்ஸ் கொடுக்கலாம், இல்லை முடிஞ்சு போனால் 4 சான்ஸ் கொடுக்கலாம். ஃபர்டைல் நாலா சான்ஸில் வேறு மேலும் மாற்றிக்க வேண்டியதான். நம்ம இன்ஃபர்டைல்னால பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக, 2-3 குட்டி தான் வரும். இப்போ அதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா அதுலேருந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வேஷ் வந்து தாய்லாண்டில் நம்ம வாட்டருக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகணும். கன்வெர்ட் ஆகிறதுக்கு நம்ம 2-3 குட்டி தான் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம அடுத்த பேட்ச் எடுத்து நம்ம இது பண்ணலாம். ஹோம் ப்ரீடில் நம்ம ஒரு ப்ரீட் எல்லாமே ஃபர்டைலாக தான் இருக்கும். ரொம்ப அடிச்சுக்கிச்சுன்னா ஒன்று ஃபீமேலை மாற்றுவோம், இல்லை வந்து மேலே மாற்றுவோம். அது டெட்ராசைக்கிள் போட்டு க்யூர் பண்ணிப்போம். சின்ன ரொம்ப எனக்கு தெரிஞ்சு 2 இன்ச்லேயே ஃபீமேலாம் வைக்க ஆரம்பிச்சிடும். சின்னதாக இருந்தனா 50 வைக்கும், 100 வைக்கும். பெரிய ஃபீமேலாக இருந்தனா 500-1000 வைக்கும். மேலே பொறுத்து தான் மேலே எப்படி ஃபெர்டைல் பண்ணுது, 30% பண்ணுதா, 40% பண்ணுதா, இல்லை 70% பண்ணுதா. 70% 80% தான் வரும், ரொம்ப 100%லாம் வராது. சின்னதாக இருக்கும். ஆமாம், மேல் பெருசாக இருக்கணும், ஃபீமேல் சின்ன ஃபீமேல் பெருசாக போட்டு மேலே சின்னதாக போட்டோம்னா ஃபீமேலும் மேலே வச்சுருவோம். அதனுடைய ஜீனில் வந்து மேல் ஜீனில் ஹம்ப் இருக்கும், அதனால் அந்த ஜீன் தான் வெளியில் வரும். மோஸ்ட்லி ஃபீமேலுக்கு மோஸ்ட்லி அது வந்து ரேர். நம்ம வந்து தாய்லாண்டில் வர்றது மட்டும் அவங்க ஏற்கனவே அதை ஃபீமேலை ஷீமேலாக மாற்றிருப்பாங்க. அந்த அங்கேருந்து அது எட்டோட வரும். அது யூஸ் இல்லை, யூஸ் இல்லை. அதெல்லாம் ப்ரீடிங் ஒன்ஸ் பேபி வந்ததுக்கப்புறமா, ஃபஸ்ட்டு பேபி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 வீக் எதுவும் ஃபீடிங் கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் பேஸ் அது அதை கலந்து விடுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருக்கோம். ஒரு 1 வீக் கழிச்சு டாஃபினியா போயிடுவோம். டாஃபினியா முடிஞ்சதுக்கப்புறம் டியூபி ஃப்ளெஸ்வோம் ஃபிளெக்ஸும். இல்லை அது நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வரவங்கிட்ட வாங்கிப்போம், நம்மளாம் போக மாட்டோம். நம்ம ஃபார்மில் பார்த்துருப்பீங்க, கோல்டன் பேஸு மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்துருப்பீங்க. அதனுடைய 3 பேட்ச் இது. இது ஃபஸ்ட்டு பேட்ச் ஆல்மோஸ்ட் 1.5 இன்ச் இருக்கும். இது 2வது பேட்ச் 1 இன்ச் இருக்கும். இது 3வது பேட்ச் 1/2 இன்ச் இருக்கும். பாட்லிங் 1 இன்ச் தொட்டோன்னா பாட்லிங் பண்ணுவோம். அது குட்டிலேருந்து அடிச்சிக்க ஆரம்பிக்கும். அது இப்போ டெய்லி அதில் 2-3 பீஸ் போயிட்டு தான் இருக்கும். நிறைய ரஷ்ஷாக இருக்குல்ல, ரொம்ப வாட்டர் கிளியராக வச்சா நிறைய போவோம். அதனால கொஞ்சம் டஸ்ட்டியாக வச்சோம்னா இன்விசிபிளாக தெரியாது, கொஞ்சம் போகிறது கம்மியாக இருக்கும். இந்த டேங்க் தான் ப்ரீடிங் டேங்க். இந்த சைஸ் இந்த தான் ப்ரீடிங் போட முடியும். இவ்வளோ பெருசாக ரொம்ப சின்ன டேங்கில் போட முடியாது. சஃபிஷியண்டாக சுற்றி வர முடியாது. 3 ஃபீட் 4 ஃபீட்லாம் நம்ம போடலாம், 5 ஃபீட் கூட போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன ரொம்ப சின்னதாக போட்டோம்னா நல்லா வராது, சுற்றுறதுக்கு இடம் இருக்காது. ஹோல்சேல் குட்டி பொறுத்த வரைக்குமா 1.5 இன்ச் வந்ததுன்னா நம்ம ரீட்டைலில் 100 ரூபா கொடுப்போம். நம்ம இதை பேபிஸ் எல்லாம் வந்து மினிமம் 30 ருபீஸ்ன்னு கொடுத்துருவேன். இல்லை இல்லை, 1 பீஸ் 30 ரூபா, மினிமம் 30 பீஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டம்போ இயர் பீட்டாஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளெகாடோ இருக்குது, எல்லா வெரைட்டியும் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட இப்போதைக்கு தான் டம்போ இயர் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து போனீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆரம்பிச்சிருப்பார். இப்போ அவருக்கால ஸ்டாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் டம்போ இயர் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாலிக்ஸ் பாட்டிலில் ஃபார்மில் எப்படி வெளியில் இருக்கிற ஃபார்மில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இன்டோர்லேயும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் இன்டோர்லேயும் வந்து அழகாக வந்து ஃபிஷ் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம்.
அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா அரோவா நான் வச்சுருந்தாரு, நான் அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். வீட்டாசம் வச்சுருக்காரு, நீங்கள் வேணா வந்து தாராளமாக பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட க்ரூமிங் யூனிட்ஸை, ஸோ இதில் வச்சு தான் அவர் க்ரூம் பண்ணி சைஸ் பண்ணி விற்கிறாரு. அண்ட் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வரும்போது எல்லா வெரைட்டியும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நீமோ கேண்டீன்லேருந்து எல்லாமே வச்சுருப்பேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் அந்த ஃபார்மோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறப்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரேட்லாம் நல்லா சீப்பாக தான் இருக்குது. வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறப்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.